திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் பகுதியில் அனைத்து தர மாணாக்கர்களுக்கும் நல்லொழுக்கத்துடன் கூடிய தரமான கல்வியினை அளித்து சாதனை மாணாக்கர்களை ஆண்டுதோறும் உருவாக்கி வரும் பள்ளி கொங்கு வேளாளர் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி ஆகும். இப்பள்ளியை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். வணக்கம். இந்த பள்ளியானது 1983 அன்று வெறும் 50 குழந்தைகளுடன் ஆரம்பிக்கப்பட்டது. தற்பொழுது 1500 குழந்தைகள் இங்கு கல்வி கற்று வருகின்றார்கள். இந்த பள்ளியை ஆரம்பித்த நோக்கமே இங்கிருக்கின்ற ஏழை எளிய மக்களினுடைய குழந்தைகள் நல்ல தரமான கல்வியை, அதுவும் மிகப்பெரிய ஒரு நல்ல நகரங்களில் இருக்கக்கூடிய பெரிய பள்ளிக்கு சமமான ஒரு கல்வியை இங்கே அவர்களுக்கு தர வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல நோக்கத்துடன் ஒரு அறக்கட்டளை அமைத்து இந்த பள்ளியை ஆரம்பித்துள்ளோம். இந்த பள்ளியின் ஆரம்ப காலத்திலிருந்து நான் இந்த பள்ளியின் தாளாளராக இருந்து சேவை செய்து வருகின்றேன். இந்த பள்ளிக்கு கிட்டத்தட்ட 30 வருடங்கள் இப்பொழுது ஆகிவிட்டன. 25 ஆண்டு கால வெள்ளி விழா கொண்டாட்டத்தையும் அமைச்சர் பெருமக்களை அழைத்து இங்கே மிகப்பெரிய சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தியுள்ளோம். இந்த பள்ளியின் வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்றால், நல்ல ஆசிரியர்கள் இங்கு அமைந்துள்ளார்கள். எங்களிடம் வேலை செய்யும் ஆசிரியர்களோ அல்லது ஆசிரியர்களோ வெளியில் போவதென்பது மிகவும் அரிது. கிட்டத்தட்ட 20-25 ஆண்டுகளுக்கு மேலாக வேலை செய்பவர்களே இங்கு 75% பேர் இருக்கின்றார்கள். ஆகவே மிகுந்த அவர்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆசிரியர்கள் தான் இங்கு வேலை செய்து கொண்டிருப்பதால், அவர்கள் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதிலே எந்தவித சிரமம் இல்லாமல் மிகச்சிறந்த முறையிலே சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். காற்றோட்டத்துடன் கூடிய விசாலமான வகுப்பறைகளில் மாணாக்கர்களுக்கு நன்கு தேர்ந்த ஆசிரியர்களின் மூலம் தரமான கல்வி போதிக்கப்படுகிறது. அன்புள்ள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் வெள்ளக்கோவில் கொங்கு வேளாளர் மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய செயலாளர் பேசுகின்றேன். எங்கள் பள்ளியை பொறுத்தவரை 1983 ஆரம்பித்து கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் ஒரு வெற்றிகரமான பள்ளியாக இந்த பள்ளியை நாங்கள் நடத்தி வருகின்றோம். எங்கள் பள்ளியானது 1983 ஆரம்பித்து 1990 எங்களுடைய முதல் 10th ஸ்டாண்டர்டினுடைய ஃபஸ்ட் அப்பியரன்ஸ் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய தொடக்கம் அதுதான். அந்த ஆண்டிலிருந்து இப்பொழுது வரை கிட்டத்தட்ட 24 ஆண்டுகள் தொடர்ந்து மெட்ரிகுலேஷன் தேர்விலே 10ஆம் வகுப்பிலே 100% தேர்ச்சியை பெற்று வருகின்ற ஒரு பள்ளி என்பதை பெருமிடந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன். அதை போலவே +2 என்கின்ற பப்ளிக் எக்ஸாம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட தொடர்ந்து 14 ஆண்டுகளாக தொடர்ந்து 100% வெற்றியை பெற்றுத்தந்தது மட்டுமல்லாமல், எங்கள் பள்ளி மாநில அளவிலே 10th ஸ்டாண்டர்டிலே எங்களுடைய முதலிடம் பெற்று இந்த பகுதிக்கே ஒரு பெருமையை பெற்றுத்தந்தது என்றால் அது மிகையாகாது. அது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கையாலே நாங்கள் விருதினை பெற்று இந்த பள்ளிக்கு ஒரு மாபெரும் ஒரு விருதினை பெறுவதற்கு உறுதுணையாக இருந்த ஆசிரிய பெருமக்களுக்கும் முதல்வர்களுக்கும் பள்ளியினுடைய நிர்வாகத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். எங்கள் பள்ளியை பொறுத்தவரை மதிப்பெண் பெறுவது மட்டும் நோக்கமாக இல்லாமல், சிறு வயதிலிருந்தே அந்த குழந்தைகளுக்கு நமது பாரத தேசத்தினுடைய பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம் இவைகளை எல்லாம் அவர்களுக்கு தெரிவிக்கின்ற வகையிலே பல்வேறு நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்தி அந்த நிகழ்ச்சியின் மூலமாக நமது தேசியம், இந்திய தேசிய தேசத்தினுடைய பண்பாடு எவ்வாறு பெரியவர்களுக்கு மதிப்பு தருவது என்கின்ற ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள் எல்லாம் அவர்களுக்கு சிறு வயது முதலே கற்றுக் கொடுத்து அதில் அவர்களை ஈடுபட செய்து அதன் மூலம் அவர்களுக்கு ஒரு நல்ல பண்பினை வளர்க்கின்ற பள்ளியாகவும் நாங்கள் இதனை செய்து கொண்டிருக்கின்றோம். இப்பள்ளியில் உள்ள கணிப்பொறி ஆய்வகத்தில் கணிப்பொறிகள் தேவைக்கு அதிகமாகவே அமைய பெற்றுள்ளன. கொங்கு வேளாளர் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி இந்த வெள்ளக்கோவில் பகுதியில், இது ஒரு கிராமப்புறத்தில் உள்ள ஒரு ரூரல் ஸ்கூல். இருந்தாலும் இந்த பள்ளி தொடங்கிய காலத்திலிருந்து இன்று வரை
நகர பள்ளிகளுக்கு இணையாக நல்ல தரமான கல்வியை அளித்து வருகிறது. இந்த பள்ளியினுடைய நோக்கமே கல்வியில் பின்தங்கியுள்ள இந்த பகுதி கிராமப்புற பகுதி மாணவர்களுடைய முன்னேற்றத்திற்காகவே இந்த பள்ளி தன்னுடைய ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரை தொடர்ந்து அதற்காகவே அர்ப்பணித்து கொண்டுள்ளது. பள்ளி ஆரம்பித்த 1983 ஆண்டு பள்ளி ஆரம்பித்ததிலிருந்து முதலாவது பேட்ச் 10th ஸ்டாண்டர்டு எழுதின 1990 இயரில் முதல் 10th பேட்ச் எழுதினாங்க. அதிலிருந்து இன்று வரை 10th ஸ்டாண்டர்டு பொறுத்தவரை 23 ஆண்டுகளாக தொடர்ந்து 100% தேர்ச்சி கொடுத்து சாதனை படைத்து வருகிறது. இப்பள்ளியில் உள்ள நூலகத்தில் மாணாக்கர்களின் கல்வி மேம்பாட்டிற்கான அனைத்து வகையான நூல்களும் ஏராளமாக அமைய பெற்றுள்ளன. நான் தாளாளராக இருந்தாலும் கூட ஒவ்வொரு வகுப்புக்கும் சென்று அந்த குழந்தைகள் எவ்வாறு கற்கிறார்கள் என்பதை கவனித்து, அது மட்டுமல்லாமல் 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு ஆகிய குழந்தைகளுக்கு ஆங்கில பாடத்தையும் நானே எடுத்து வருகின்றேன். அது மட்டுமின்றி அந்த குழந்தைகளினுடைய ஆன்சர் ஷீட்ஸை எல்லாம் நான் இங்கு வரவழைத்து பார்த்து அவர்கள் எந்த சப்ஜெக்டில் அவர்கள் சரியாக செய்யவில்லை, எதனால் சரியாக செய்யவில்லை என்பதெல்லாம் ஆராய்ந்து அந்த குறிப்பிட்ட ஆசிரியர்களை வரவழைத்து அந்த தவறுகளை அவர்கள் திருத்தி கொண்டு வரும் செய்வதோடு அதற்கான தனியாக அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கும் ஏற்பாடு செய்து வருகிறேன். ஆகவே அந்த இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருப்பதால் அந்த பாடத்திலே மிகவும் குறைந்த மதிப்பெண் எடுக்கும் பாடும் மாணவர்கள் கூட சிறந்த முறையிலே மேலே வருவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. நாங்கள் மற்ற பெரிய பள்ளிகளைப் போல 10ஆவிலோ அல்லது 11ஆவிலோ சேர்க்கும் பொழுது மிகப்பெரிய மதிப்பெண்கள் இருந்தால்தான் சேர்ப்பது என்கின்ற ஒரு அடிப்படை நோக்கத்தை வைப்பதில்லை. மிக குறைந்த மதிப்பெண்கள் வாங்கியவர்களை கூட முதல் வகுப்பிலே தேர்ச்சி பெற செய்திருக்கின்றோம். மிக சாதாரண குடும்பத்திலே பிறந்த ஒரு பெண் கூட மாநிலத்திலே முதல் வகுப்பு மாணவியாக வந்திருக்கிறாள் என்று சொன்னால் அது எங்கள் ஆசிரியனுடைய பெருமைக்கும் அவளுடைய தரத்திற்கும் அது ஒரு சான்றாக அமையும் என்பதிலே சந்தேகமில்லை. கல்வி என்பது ஒரு மனிதனை கல்வி கல்லாதவர்களிடம் இருந்து மேம்பட்ட நிலையை கல்வி கற்றவன் அடைய வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் மட்டும் எங்கள் பள்ளி நூலறிவு, அதே சமயத்திலே அவர்களுடைய வாழ்க்கை அறிவு போன்ற பல விஷயங்களை அவர்கள் மாணவர்கள் தெரிந்து பள்ளியை விட்டு வெளியே வருகின்ற பொழுது வாழ்விலே வரக்கூடிய பிரச்சனைகளை சந்திக்கின்ற ஒரு துணிச்சல், ஒரு ஆற்றல் இவையெல்லாம் இருக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே அவர்களுக்கு பல்வேறு விதமான பயிற்சிகளையும் நாங்கள் எங்கள் பள்ளியிலே கொடுத்து வருகின்றோம். அதற்கு உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் பள்ளியில் நடக்கின்ற விழாக்களிலே மாணவர்களுக்கு ஒவ்வொரு வகுப்பு மாணவர்களுக்கும் இந்தந்த பிரிவிலே உங்கள் இந்த துறையை சார்ந்தவர்கள் ஈடுபட்டு இதை நீங்கள் வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு பணியினை கொடுத்து அதை அவர்கள் நிறைவாக செய்கின்றார்களா, அதை செய்வதற்கு எங்களுடைய வழிகாட்டுதலை கொடுத்து மிக அருமையான ஒரு ஒருங்கிணைப்புடன் அந்த நிகழ்ச்சி அவர்கள் வெற்றிகரமாக முடித்த பிறகு பாராட்டுக்களையும் தெரிவிக்கின்றோம். இதன் மூலம் அவர்களுக்கு ஒரு விஷயத்தை எவ்வாறு நாம் செய்வது, ஒரு விஷயத்தை செய்கின்ற பொழுது என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதை எவ்வாறு எதிர்கொள்வது என்கின்ற ஒரு மனப்பக்குவத்தை அவர்கள் அறியாமலேயே அவர்களுடைய அறிவிலே நாங்கள் ஊட்டிவிடுகின்றோம். அந்த வகையிலே எங்கள் பள்ளியிலே படித்த மாணவர்கள் பல்வேறு துறையிலே இன்று பிரகாசிக்க காரணமே இது போன்ற அவர்களுக்கு அடிப்படையிலே ஊட்டப்படுகின்ற அறிவுதான் என்பதில் நாங்கள் இந்த நேரத்தில் மிக்க பெருமையுடன் சொல்கின்றோம். மாணாக்கர்களின் விளையாட்டு திறனை மேம்படுத்த அனைத்து விளையாட்டு சாதனங்களுடன் கூடிய மிகப்பெரிய விளையாட்டு மைதானம் இப்பள்ளியில் அமைய பெற்றுள்ளது. 2008-09 வரை நம்ம இந்த பள்ளியின் மூலம் தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மாணவர்கள் முதலில் ஆரம்ப காலத்தில் காங்கயம் தாலுக்கா அளவில் முதலிடம் பெற்று சாதனை படைத்து வந்தார்கள். 2010 நடந்த மெட்ரிகுலேஷன் தேர்வில் மாவட்டத்தில் 3ஆம் இடம் பெற்று இப்பள்ளி மாணவி எஸ் பாலசரண்யா சாதனை படைத்தார். அதைத் தொடர்ந்து 2011 ஆண்டு நடைபெற்ற 10ஆம் வகுப்பு மெட்ரிகுலேஷன் தேர்வில் இப்பள்ளி மாணவி ஆர் ஜெயபாரதி மாநில அளவில் முதலிடம் பெற்று சாதனை படைத்தார். ஸ்டேட் ஃபஸ்ட்டு பெற்றமைக்காக தமிழக முதல்வருடைய
அவார்டு. அவை சென்னையில் கோட்டையில் நடைபெற்ற விழாவில் அந்த மாணவிக்கு பாராட்டு சான்றிதழையும் பரிசுத் தொகையையும் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அந்த மாணவிக்கு பாராட்டி பரிசளித்தார்கள். நன்றி, வணக்கம். இப்பொழுது கூட எங்கள் பள்ளியை சார்ந்த ஒரு அரசு பொறுப்பிலே கலெக்டர் துறையிலே கூட தேர்ந்தெடுத்து ஐஏஎஸ் துறையிலும் எங்களுடைய மாணவர்கள் முத்திரை பயத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை முத்தாப்பான செய்தியாக நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற புதிய தொலைக்காட்சி நேயர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து அவர்களுடைய குடும்பம் பல்லாண்டு காலம் சிறப்புடன் வாழ வேண்டும் என்கின்ற வாழ்த்தினை இறைவனிடம் வேண்டி வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏற்றிவிடும் ஏணிப்படிகளாய் இருந்து உயர்ந்து நிற்போரை எண்ணி உளமகிழும் இத்தாய்மை உணர்வினை தன்னுள் கொண்டதாலோ இவர்களை மாதா, பிதா, தெய்வம் இம்மூவருக்கும் மத்தியில் குரு என்று புகுத்தினரோ? கல்வி சேவை ஒன்றையே பெரிதாக மதிக்க வேண்டும் என்று நினைத்து இந்த பள்ளியை நாங்கள் நடத்தி வருகின்றோம். ஆகவே இந்த பள்ளி மென்மேலும் வளர்வதற்கு பொதிகை டிவியின் ஆசை எங்களுக்கு வேண்டும். எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். வணக்கம். சாதனையாளர்களின் சந்தைகளை உருவாக்கும் இவ்வறிவு தொழிற்சாலை ஒவ்வொரு மாணவனையும் வெற்றியாளனாக்குவதில் பெருமை கொள்கிறது.